ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல் ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தாங்க பாக்க போறோம் இந்த கேக் பண்றதுக்கு அவன் வெண்ணெய் நெய் தயிர் ஆயில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க வெறும் வீட்ல இருக்கக்கூடிய மூணே மூணு பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம பேக்கிரில எல்லாம் வாங்குற மாதிரி நல்லா ஸ்பாஞ்சியா ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க நம்ம வீட்ல ஏதாவது பர்த்டே பார்ட்டி அப்படின்னா கூட உடனடியா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கடாயை ஹீட் பண்ணிரலாங்க அதுக்கு ஒரு கடாயில இது மாதிரி ஒரு கம்பி ஸ்டாண்ட் வெச்சிடுங்க கம்பி ஸ்டாண்ட் இல்லைனா கூட எல்லார் வீட்டிலும் ரிங் மாதிரி சில்வர்ல இருக்கும் அது கூட வெச்சுக்கலாம் இப்போ இது முக்கால் வாசி மூழ்கற அளவுக்கு தண்ணி சேர்த்துறலாம் தண்ணி வந்து ஸ்டாண்ட் வந்து ஃபுல்லா மூழ்கற அளவுக்கு சேர்க்கவேண்டா முக்கால் வாசி மூழ்கற அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க லோ ஃப்ளேம்ல பத்து நிமிஷம் ஹீட் ஆகட்டும் இந்த டைம்ல நம்ம கேக்குக்கு வேணுங்கிற கேக் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல மூணு முட்டை உடச்சி எடுத்து வச்சிருக்காங்க அதை உள்ள சேர்த்தரலாம் கூடவே கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துடுங்க அதாவது மூணுல ஒரு பாகம் சேர்த்துக்கோங்க இப்ப மெசர்மெண்ட் கப்ல பாத்தீங்கன்னா நான் கால் கப்பும் அதே கப்ல பாதி அளவுக்கும் சர்க்கரை சேர்க்கிறேன் அப்பதான் நமக்கு ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டா இருக்கும் இப்போதொரு பீட்டர் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம் நான் ஹேண்ட் பீட்டர் தாங்க யூஸ் பண்றேன் அதனால எனக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் போல ஆச்சு இதே எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா குயிக்கா ரெண்டு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் பீட்டர் எதுவும் இல்லைன்னா கண்டிப்பா எல்லார் வீட்லேயுமே விஸ்க் இருக்கும் அதுலயும் நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்பவே ஈஸியாக வரும் பாருங்க இந்த டார்க் கலர் மாதிரி நல்லா கிரீமியா வந்துடணும் முட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம நல்லா நொரப்பங்க அடிச்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கேக்கும் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குங்க இந்த முட்டையுடைய ஏர் பபிள்ஸ்னால தாங்க கேக்கு நல்லா ஸ்மூத்தா கிடைக்கும் ஏன்னா நம்ம இது கூட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா தயிர் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போறது கிடையாதுங்க அதனால முட்டையை எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்க இப்ப முட்டையுடைய டார்க் கலர் மாதிரி நல்லா லைட்டா கிரீமியா ஆக ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா கிரீமியா ஆகற மாதிரி முட்டையை பீட் பண்ணிக்கோங்க இப்ப இதனுடைய ஓரங்களை எல்லாம் எடுத்து விட்டுறலாம் இந்த அளவுக்கு நல்லா கிரீமியா இருக்கணும் அப்பதான் கேக் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா கிடைக்கும் இப்ப இது கூட நம்ம மாவு பொருள் சேர்த்தரலாம் ஒரு சலா அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு சேர்த்துட்டு அத நல்லா சளிச்சு உள்ள சேர்த்துரலாம் மைதா மாவை நல்லா அழுத்தி எடுக்க வேண்டாங்க லைட்டா அரைக்கப் அளவுக்கு அளந்து எடுத்தீங்கனாலே போதும் அளவு வந்து சரியா இருக்கும் இப்ப மாவு உள்ள சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்துடலாம் கட்டி இல்லாம பொறுமையா இது மாதிரி கலந்து விடுங்க ரொம்பவே ஸ்பீடா கலக்க கலந்தீங்கன்னா போதும் இந்த கேக்குக்கு வேணுங்கிற பொருட்களுடைய மெசர்மெண்ட்டும் நான் கீழே கிராம் கணக்கில் கொடுத்துருக்கேங்க நீங்க வேணும்னா கிராம் கணக்குலயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்க இப்ப கட்டி எதுவும் இல்லாம நல்லா கலந்தாச்சு அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடக்கூடாது லைட்டா இது மாதிரி கலந்தீங்கன்னாலே போதும் அதிக நேரம் கலந்துட்டே இருக்காதுங்க கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷம் போல கலந்தீங்கன்னா போதும் இப்ப இது கூட அதே சலடையில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபார் சேர்த்தரலாம் கார்ன்ஃபார் வந்து அதிகமா சேர்க்க கூடாது கரெக்டா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கேக் வந்து நமக்கு ஒண்ணுமே ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா கிடைக்கும் இப்ப இதையும் சலிச்சு உள்ள சேர்த்தரலாம் கார்ன்ஃபிளார் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல கலந்துடுங்க பாருங்க இந்த அளவுக்கு தான் கலக்கணும் ரொம்ப ஸ்பீடா கலந்துடக்கூடாது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாவு மிக்ஸ் தான் நம்ம பொறுமையா இந்த அளவுக்கு மிக்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தா கிடைக்கும் அரை கப் மைதா மாவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃபிளவர் ஃப்ளார் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் பாருங்க இப்போ மாவு பொருளை எல்லாம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு வெணிலா ஏசன் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுடுங்க அந்த முட்டையுடைய ஸ்மெல் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நம்ம வெணிலா ஏசன் சேர்க்கிறோம் உங்ககிட்ட வெணிலா ஏசன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க அதனுடைய ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு எடுத்து விட்டிங்கன்னா மாவு வந்து இது மாதிரி நல்லா மடிப்பு மடிப்பாக விழுகணுங்க இதுதான் கேக்குக்கு கரெக்டான பதம் இப்போ நமக்கு கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நம்ம கேக் டீனில் சேர்த்துடலாம் நான் இது மாதிரி அகலமான ரவுண்டாக ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேங்க இப்போ இதில் கொஞ்சமாக நெய் தடவிடலாம் நெய் இல்லைன்னா ஆயில் இது ரெண்டுலையும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்க கிட்ட கேக் பேன் இல்லை அப்படின்னா வீட்டில் வேற ஏதாவது ஒரு பாத்திரம் ரவுண்டா இருக்கிற மாதிரி பாத்து எடுத்துக்கோங்க நல்லா கீழே பிளாட்டா இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேல ஒரு பட்டர் பேப்பர் பட்டர் பேப்பர் இல்லைன்னா நார்மலா வீட்டில் இருக்கிற ஒயிட் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஒயிட் ஷீட் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா தூவி தூவிட்டுக்கோங்க இப்போ இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்ஸை உள்ள சேர்த்தரலாம் நீங்க எந்த பாத்திரம் வைக்கிறதா இருந்தாலும் கேக் மிக்ஸ் வந்து முக்கால் வாசி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா கேக் வந்து நமக்கு வெந்து டபுள் மடங்காக கிடைக்கும் இப்ப இதை லைட்டா டேப் பண்ணிடலாம் அப்பதான் உள்ள இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில வந்து கேக் ஒரே மாதிரி நல்லா வேகும் இப்ப இதுக்கு மேல ஒரு சில்வர் பாயில் பேப்பர் வச்சிருக்காங்க அத மேல வச்சிடலாம் இது இல்லை அப்படின்னா ஒரு நல்லா டைட்டான மூடி போட்டு மூடிடுங்க நம்ம நீராவில வேக வைக்கிறதுனால அந்த ஆவியுடைய தண்ணி வந்து உள்ள விழுகாமல் இருக்கணுங்க தான் இப்ப இதில் நம்ம கடாய்க்குள்ள வச்சிடலாம் கடாய் பாத்தீங்கன்னா லோ ஃபிளேம்ல தண்ணி பத்து நிமிஷம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்ச உள்ள வச்சிடலாம் வச்சுட்டு திரும்பவும் கடாயுடைய மூடி போட்டு மூடி போட்டு மூடி லோ பிளேம்ல இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வேக விட்டுடுங்க இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருக்கட்டும் பாருங்க இப்ப இருபத்தஞ்சு நிமிஷம் போல ஆகிடுச்சு கேக் வந்து ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வெளியில எடுத்துரலாம் ஹைல வைக்க கூடாதுங்க ஸ்டவ் வந்து லோ பிளேம்ல வச்சு இருபத்தஞ்சு நிமிஷம் வேக விட்டீங்கனாலே போதும் கேக் வந்து ரொம்பவே சாப்டா வெந்து வந்துடும் இதை இப்ப வெளியில எடுத்துரலாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு மேல இருக்கிற சில்வர் பாயில் பேப்பரை உடனே ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம கேக்ல இருக்கிற சூடு வந்து அந்த சில்வர் பாயில் பேப்பரை தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த தண்ணி உள்ள போச்சுன்னா கேக் வந்து கெட்டுறோம் அதனால உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க இப்ப அஞ்சு நிமிஷம் போல ஆகிடுச்சு நம்ம கேக்கும் நல்லா ஆறிடுச்சுங்க ஒரு கத்தி வச்சு அதனுடைய ஓரங்களை எல்லாம் எடுத்து விட்டுட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் நம்ம இந்த கேக் பேக்கரியில் வாங்குற மாதிரியே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குங்க நம்ம பர்த்டேக்கெல்லாம் செய்யறதா இருந்தால் மேலே விப்பிங் க்ரீம் வச்சு அலங்காரப்படுத்திக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை கவித்துட்டு அப்படியே திருப்பிடலாம் பாருங்க அவ்வளோ நம்ம ஸ்பாஞ்சி கேக் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க இப்போ இதுக்கு மேலே இருக்கிற பட்டர் பேப்பர் எடுத்துடலாம் பார்க்கறம்போதே உங்களுக்கு தெரியும் கேக் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு அப்படின்ட்டு இதுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஈஸ்ட் அப்புறம் தயிர் இதெல்லாம் எதுவும் இல்லாமலே கேக் வந்து இந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக வந்திருக்கு இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் வந்து சேர்க்குறேங்க இது வந்து சும்மா ஒரு அலங்காரத்துக்காக தான் அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை இப்போ இதுக்கு மேலே ஒரு ஜெரி வந்து கட் பண்ணி உள்ளே வச்சிடலாம் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக நல்லா இருக்குங்க அதனால தான் இதெல்லாம் வெறுக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம ஸ்பாஞ்சி கேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது எப்படி இருக்குன்னு கட் பண்ணி காட்டுறேன் பார்க்கற உங்களுக்கு தெரியும் கட் பண்ணுற கத்தி உள்ளே போய் கேக் நல்லா புசு புசுன்னு மேலே வருது இது அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக டேஸ்டியாக இருந்துச்சு வீட்டில் குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பா நான் சொன்ன இதே அளவுகளோட நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி